அள்ளித்தந்து மூவி சேனல் அனைவருக்கும் நன்றி வணக்கம். இந்த இன்றைக்கி புதுசாக பார்க்க போகிறது வந்து புதுசு கிடையாது, கொஞ்சம் பழசு தான். நீங்கள் எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான் எலுமிச்சை. எலுமிச்சைங்கிறது எல்லோரும் தெரிஞ்ச விஷயந்தான். அதில் என்ன ரகம், எப்படி இருக்குது, எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ பாருங்கள், நான் எலுமிச்சை தோட்டத்தில் நிற்கேன், என்னோடய எலுமிச்சை தோட்டத்தில் நின்றுட்டுருக்கேன். இதில் பாருங்கள், நான் வச்சுருக்க எலுமிச்சையில் பாருங்கள், இது எல்லாமே வந்து நல்லா பிஞ்சு விட்டு நல்லா காய்ச்சிருக்கு. நேற்று கொஞ்சம் அறுவடை பண்ணிட்டேன், நல்லா கொஞ்சம் கம்மியாக தெரியுது, இல்லாட்டி கூட தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த பாருங்கள், இது எல்லாமே ஃபுல்லாகவே அந்த எலுமிச்சை தான். அங்கேயும் பாருங்கள், அதுவும் ஃபுல்லாக எலுமிச்சை தான். இது ஃபுல்லாகவே எலுமிச்சை தான். இது என்ன சார் எலுமிச்சை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ரகத்தோட பேர் கேட்டேன்னா PKM1. ரகத்தோட பேர் கேட்டேன்னா PKM1. PKM1 தான் நமக்கு இந்த எலுமிச்சையோட ரிசல்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். நீங்கள் வேறு எங்கேயும் வேறு எந்தெந்த கன்று வாங்கி கொடுத்து போட்டீங்கனாலும் இந்த ரிசல்ட் வராது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் எலுமிச்சைன்னு செலக்ட் பண்ணால் PKM1 மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். PKM என்ன சொன்னால் பெரிய குளம் 1. எங்கே சார் வாங்குறது? பெரிய குளத்தில் தான் போய் வாங்கணும், வேறு வழியே இல்லை. வேறு எங்கேயோ கொடுத்தாலும் உங்களை ஏமாற்றிடுவாங்க. பெரிய குளம் 1 சொல்லி ஏமாற்றிடுவாங்க. இங்கே பாருங்கள், ஒரு குலையில் 2 இருக்குது, இந்த 2 இருக்குது, இந்த 1 இருக்குது, இந்த 2 இருக்குது, இது மாதிரி இருக்குது. இது மாதிரி கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் பெரிய குளம் போய் தான் வாங்கணும். யார்கிட்டையும் ஏமாறக்கூடாது. இந்த பாருங்கள், 2 காய்க்குது பாருங்கள். சரியான காய்ப்பு திறன் உள்ள கன்று வந்து பெரிய குளம் 1 தான். இது PKM1 சொல்கிறது. ஒரு பழம் வந்து 200 கிராம் வெயிட் வரும் சார். என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு ஆச்சரியப்படக்கூடாது, உண்மை அது தான். இது வந்து நான் பிஞ்சில் காட்டுறேன். ஒரு பழம் வந்து 200 கிராம் வெயிட்டு போகும். இந்த பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஒரு 3-4 வாரம் கழிச்சு தான் அறுவடை பண்ண முடியும். இந்த பழம் வந்து 200 கிராம் வெயிட் வரும். இது வந்து பெஸ்ட்டு, வந்து மார்க்கெட்டிங் ஏரியாவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. இது நல்ல பலன் கொடுக்கும். இது எப்படி பார்த்தாலும் எலுமிச்சம்பழம் வந்து உங்களுக்கு சீசன், எந்த சீசன் வேணாலும் உங்களுக்கு எலுமிச்சம்பழம் போயிட்டே இருக்கும். நல்லது கெட்டது போனது வர்றதுக்கு எல்லாத்துக்குமே எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நம்ம எலுமிச்சம்பழம் எப்போதும் போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஒரு எலுமிச்சம்பழம் செடி வீட்டில் வச்சு நட்டு வச்சுக்கிறது நல்லது. எலுமிச்சம்பழம் இல்லாமல் வீட்டில் எடுத்துனோம்னா நம்ம ஏதாவது ஒரு அலு அவசரத்துக்கு எலுமிச்சம்பழம் இல்லாமல் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் எலுமிச்சம்பழம் தேவைப்படும். பார்த்துங்க, இந்த பாருங்கள் என் மரத்தில் எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த எலுமிச்சம்பழம் வந்து என்கிட்ட 35 மரம் நிற்கிது சார். 35 PKM1 தான், வேறு எந்த மரமும் என்கிட்ட கிடையாது. PKM1 மட்டும்தான் போட்டிருக்கேன், வேறு எந்த மரத்தையும் நான் கலக்கலை. அதை பார்த்துட்டீங்க, அது மாதிரி பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த PKM1 பார்த்து செலக்ட் பண்ணி வாங்க. இந்த பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், காய்ப்பு திரண்டை பாருங்கள். இந்த பாருங்கள் காய்ப்பு திறன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டீங்களா? இதுதான் இதோட காய்ப்பு திறன். இப்படி காய்க்கும். இங்கே இந்த PKM1 மட்டும் வாங்கி வச்சுட்டேன்னா இந்த மாதிரி காய்க்கும். ஒன்றும் பயப்பட வேண்டியதே இல்லை. ஓகேவா? பார்த்துங்க, பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.